ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், மத்திய அரசு முடிவால் ஊழியர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மேலும் ஒரு நல்ல செய்தி விரைவில் வெளியாக உள்ளது. சமீபத்தில் அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் இப்போது மத்திய அரசு ஃபிட்மெண்ட் காரணி குறித்து முடிவெடுக்க உள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தும் ஃபிட்மெண்ட் காரணி குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஊழியர்களின் சம்பளத்துக்கான பொருத்துதல் காரணியை அதிகரிக்கும் அழுத்தம் மத்திய அரசுக்கு உள்ளது. சமீபத்தில் அரசாங்கம் அகவிலைப்படியை 3% உயர்த்தியது. இதன் மூலம் அகவிலைப்படி 34% உயர்ந்துள்ளது. ஃபிட்மெண்ட் காரணியும் உயர்த்தப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மேலும் பலன் கிடைக்கும். குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ₹18,000 ₹26,000 உயரும். ஃபிட்மெண்ட் காரணியை 2.57 இருந்து 3.68 உயர்த்த வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. மத்திய அரசு ஊழியர்களின் ஃபிட்மெண்ட் காரணியை உயர்த்தி அறிவித்தால் அவர்களின் சம்பளமும் உயரும். தற்போது 2.57% என்ற அடிப்படையில் ஃபிட்மெண்ட் காரணியின் கீழ் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. இது 3.68% உயர்த்தப்பட்டால் ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் ₹8,000 வரை உயரும். அதாவது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ₹18,000 ₹26,000 உயரும். ஃபிட்மெண்ட் காரணியை 3.68% உயர்த்தினால் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் ₹26,000 இருக்கும். அப்போது ஒருவரின் குறைந்தபட்ச சம்பளம் ₹18,000 என்றால் அலவுன்ஸ் தவிர்த்து 2.57 ஃபிட்மெண்ட் காரணியின்படி ₹46,260 கிடைக்கும். அதாவது 18,000 × 2.57 = 46,260. ஃபிட்மெண்ட் காரணி 3.68% இருந்தால் சம்பளம் ₹95,680 உயரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.